الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم وفي القران المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم انا نحن نزلنا الذكر وانا له لحافظون صدق الله العلي العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم نظر الله امرا سمع منا حديثا وحفظه حتى يبلغه صدق رسول الله صلى الله عليه وسلم எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் ரஹ்மத்தும் மஃபிரத்தும் நம் அனைவர் மீதும் வந்து சேரட்டுமாக. நம் வாழும் காலமெல்லாம் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழ வேண்டும், ஈமானோடும் இறை அச்சத்தோடும் வாழ வேண்டும் என்று ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இஸ்லாமிய மார்க்கத்தை பூரணமான ஒரு மார்க்கமாக நமக்கு தந்ததோடு கியாமத்து வரை வர இருக்கிற அத்தனை மக்களுக்கும் இந்த தீனுல் இஸ்லாத்தை நிறைவான ஒரு முழுமையான மார்க்கமாக ஆக்கியிருக்கின்றான். அதன் அடிப்படையில் அல்லாஹு தஆலா ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் குர்ஆன் ஷரீஃபை அவனுடைய புனித வேதத்தை ஒரு வழிகாட்டியாக நமக்கு இறக்கி தந்திருக்கின்றான். குர்ஆனில் உள்ள கருத்துக்கள், அதிலிருந்து எடுக்கப்படக்கூடிய சட்டங்கள், இதை அனைத்திற்கும் விளக்கமாக மாணவி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகளை, அவர்களுடைய சுன்னத்துகளை, அவர்களுடைய வாழ்ந்து காட்டிய அந்த வழிமுறைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனுக்கு விளக்கமாக ஆக்கியிருப்பதாக குர்ஆனிலேயே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். எனவே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகள், அவர்களுடைய சுன்னத்துகள், அவர்கள் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கை வழிமுறைகள் அனைத்துமே குர்ஆனுக்கு விளக்கம். அப்படி என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே குர்ஆனை பற்றி கூறுகின்ற பொழுது இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிலூன், நிச்சயமாக நாமே இந்த குர்ஆனை இறக்கினோம், நாமே இந்த குர்ஆனை பாதுகாப்போம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அது இறைவன் இறக்கிய இந்த வேதத்தை பாதுகாக்கின்ற பொறுப்பை இறைவனை ஏற்றுக்கொள்கின்றான். அப்படி என்றால் குர்ஆன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் குர்ஆனுக்கு விளக்கமாக இருக்கின்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களும் பாதுகாக்கப்பட வேண்டும். ஏனென்றால் குர்ஆனுக்கு விளக்கம்தான் ஹதீஸ், குர்ஆனுக்கு விளக்கம்தான் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத் என்கிற பொழுது குர்ஆன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் ஹதீஸ்களும் பாதுகாக்கப்பட வேண்டும். அப்ப அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் எந்த பொறுப்பையும் சேர்த்து ஏற்றுக்கொள்கிறான் என்றால் குர்ஆனை மட்டுமே தான் பாதுகாக்கின்ற பொறுப்பேற்றுக்கல, மாறாக ஹதீஸையும் சேர்த்து பாதுகாக்கின்ற பொறுப்பையும் சேர்த்து தான் இந்த ஹதீஸ் இந்த வசனத்தில் எல்லாம் எடுத்துக்கொள்கிறான். அதனால தான் நீங்கள் அல்லாஹு குர்ஆனை இறக்கிய அருளை அந்த காலகட்டத்திலிருந்து இன்ற காலகட்டம் வரை, இனிமேல் வர இருக்கிற காலகட்டம் வரை நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் குர்ஆனை பாதுகாப்பதற்கென்று அல்லாஹ் ஹாஃபில்களை தேர்வு செய்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலிருந்து இன்று வரை ஹாஃபில்கள் தோன்றிக் கொண்டேதான் இருக்கிறார்கள். அல்லாஹ் அந்த ஹாஃபில்களின் வழியாக குர்ஆனை பாதுகாப்பதை போன்று குர்ஆனுக்கு விளக்கமாக இருக்கக்கூடிய ஹதீஸுகளை பாதுகாப்பதற்கு முஹத்தீஸின்களை அல்லாஹ் தேர்வு செய்கின்றான். எப்படி ஹாஃபில்கள் குர்ஆனை பாதுகாக்கின்றார்களோ அதே போன்று ஹதீஸுகளை பாதுகாப்பதற்கு முஹத்தீஸின்களை அல்லாஹ் தேர்வு செய்திருக்கின்றார்.
முஹத்தீஸீன்களை அல்லாஹ் தேர்வு செய்திருக்கின்றான். முஹத்தீஸீன்கள் இதில் தேர்வு செய்யப்படுகிறார்கள் சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை அல்லாஹ் எந்த அளவுக்கு தேர்ந்தெடுத்திருப்பான். இன்னைக்கு ஒரு ஹதீஸா ஆதாரபூர்வமான ஹதீஸா பலவீனமான ஹதீஸா என்பதை எதை வச்சு முடிவெடுக்கின்றோம்? ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்களுடைய தன்மைகளை வைத்து முடிவு செய்கின்றோம். ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள் அவர்களிடத்தில் மனநாற்றல் குறைவாக இருக்குமையானால், அல்லது ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள் அவர்களிடத்தில் தவறான நடத்தை இருக்குமையானால், பொய் பேசக்கூடிய பழக்கம் இருக்குமையானால், அவர்களெல்லாம் ஹதீஸை அறிவிக்கின்ற பொழுது அந்த ஹதீஸ் பலவீனமாக மாறிவிடும். அப்போ ஹதீஸ் பலமான ஹதீஸாகவே பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் அந்த ஹதீஸை பாதுகாக்கக்கூடிய முஹத்தீஸும் இருக்கிறார்களே, அவர்களுடைய வாழ்க்கையும் சேர்த்து அல்லாஹ் பாதுகாக்கின்றார். அதனால தான் இன்னைக்கு உலகத்தில் பிரபலியமாக இருக்கக்கூடிய ஹதீஸ்களை வல்லுநர்கள் எடுத்துக்கொண்டால், இமாம் புகாரி, இமாம் முஸ்லிம், இமாம் அபுதாவு, திருமதி நசாய், இப்னு மாஜா, இமாம் தாரிமி, இமாம் தபரானி, இமாம் பைஹகி, இமாம் இப்னு அபி சைபா, இமாம் இப்னு ஹுசைமா போன்ற பெரும் ஹதீஸ்களை வல்லுநர்கள், அவர்களெல்லாம் மிகப்பெரிய ஹதீஸ் நூல்களை தொகுத்து எழுதியவர்கள். இமாம் நான்கு இம்மா அருபாக்கள் நால்வரும் இமாம்கள் எல்லோருமே முஹத்தீஸ்கள் தான். வெறுமனே சட்டத்தை மட்டும் சொல்லிட்டு போனவங்க கிடையாது, மாறாக தாங்க வாழ்ந்த காலகட்டத்திலே அவர்கள் ஹதீஸுகளை மரணம் செய்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் தாங்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் ஹதீஸ் நூல்களை கூட தொகுத்து எழுதியிருக்கிறார்கள். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலைஹி, இமாம் மாலிக் ரஹமத்துல்லா அவர் மிகப்பெரிய ஒரு மார்க்க சட்ட வல்லுநராக இல்லையா, பக்கீஹ், உலகமே ஏற்றுக்கொண்டது. நான்கு இமாம்கள், நான்கு இமாம்கள் என்று அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, அந்த நான்கு இமாம்களில் ஒருவர் இமாம் மாலிக் ரஹமத்துல்லா. அந்த இமாம் மாலிக் ரஹமத்துல்லா வெறும் பக்கீஹ் மட்டுமா? வெறுமனே குர்ஆன் ஹதீஸை ஆராய்ந்து சட்டம் சொல்லக்கூடிய அந்த பக்கீஹா மட்டுமே இருந்தாரா என்றால் இல்லை, மாறா மிகப்பெரும் முஹத்தீஸாக இருந்தார். ஹதீஸ்களை மரணம் செய்து, அறிவிப்பாளர் தொடரோடு மரணம் செய்து, அந்த ஹதீஸ்களை தன் தலைமுறைகளுக்கு, அடுத்த தலைமுறைகளுக்கு, மாணவர்களுக்கு ஒப்படைக்கக்கூடிய மாபெரும் முஹத்தீஸாக இருந்தார். முஹத்தீஸாக இருந்தார் மாத்திரமல்ல, முவத்தா மாலிக் என்கிற நூலையே தொகுத்தார் தான் வாழ்ந்த காலகட்டத்தில். முவத்தா மாலிக் என்கிற ஹதீஸ் நூல் அன்று மிகப்பெரிய பிரபலியமான நூல். இமாம் புகார் ரஹமத்துல்லா தொகுத்த சஹீஹ் புகாரியா இருக்கட்டும், அவருடைய மாணவர் முஸ்லிம் ரஹமத்துல்லா தொகுத்த சஹீஹ் முஸ்லிமாக இருக்கட்டும், இமாம் புகாரியுடைய மாணவர் திருமிதி ரஹமத்துல்லா தொகுத்த சுரணு திருமிதியாக இருக்கட்டும், பின்னால் தொகுக்கப்பட்ட நூல்கள். ஆனால் நான்கு இமாம்கள் வாழ்ந்தாங்க பாருங்க, அந்த காலகட்டத்திலும் அந்த இமாம்கள் ஹதீஸை ஆராய்ச்சி செய்து, குரானை ஆராய்ச்சி செய்து, ஹதீஸ்களுக்கும் குரானுக்கும் விளக்கமாக பல சட்டங்களை தொகுக்கின்ற மாபெரும் பணியை ஒரு பக்கம் செய்து கொண்டிருக்க, இன்னொரு பக்கத்திலே அவர்கள் நூல்களையும் தொகுத்து எழுதினார்கள். எவ்வளவு பெரிய சிரமம் அது! இன்னைக்கு நம்ம வந்து எழுதப்பட்ட நூலை படிக்கிறதுக்கே நம்ம வந்து நேரம் ஒதுக்கிறது இல்லை. ஒரு நூல் எழுதப்படுகிறது என்றால் அந்த நூல் ஆசிரியர் அந்த செய்திகளை திரட்டுவதற்காக நிறைய காலத்தை செலவழிச்சிருப்பாரு, அதை கோர்வை செய்வதற்காக வேண்டி பல கஷ்டங்கள் பெற்றிருப்பாரு. சாதாரண ஒரு சின்ன நூல் வெளிவருவதாக இருந்தால் கூட அந்த நூலை நாம் படிப்பதற்கு நேரம் ஒதுக்க முடியாமல் நாம் இன்று தவித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால், அன்றைய காலகட்டத்தில் உள்ள இமாம்கள் குரானை ஆராய்ச்சி செய்கிறார்கள், ஹதீஸை ஆராய்ச்சி செய்கிறார்கள், ஆராய்ச்சி செய்வதற்கு எவ்வளவு காலம் தேவைப்படும்? அதையெல்லாம் தாண்டி அவர்கள் ஹதீஸ் நூல் தொகுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அப்ப எந்த அளவுக்கு தங்கள் வாழ்நாளை மார்க்கத்திற்காகவே, குரான் ஹதீஸிற்காகவே அந்த இமாம்கள் அர்ப்பணித்திருப்பார்கள். அதுதான் சொல்லுவாங்க, இமாம் மாலிக் ரஹமத்துல்லா முவத்தா மாலிக் ஒரு நூலை தொகுத்திருந்தாரே. இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி எடுத்துக்கொண்டால், அவர் அறிவித்த ஹதீஸுகள், அறிவிப்பாளர் தொடரோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை, அறிவிப்பாளர் தொடரோடு அவர் அறிவித்த ஹதீஸுகள், முஸ்னது ஷாஃபி என்கிற பெயரில் ஒரு நூலா இருக்குது. இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சனதுடன் அறிவித்த ஹதீஸ் நூல் முஸ்னது ஷாஃபி. இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தான் வாழ்ந்த காலகட்டத்திலே எத்தனையோ ஹதீஸ்களை திரட்டியிருக்கிறார்கள், எத்தனையோ ஹதீஸ்களை மரணம் செய்திருக்கிறார்கள். அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை சனதுடன், அறிவிப்பாளர் தொடருடன் அறிவித்த ஹதீஸ்கள் நூலாக தொகுக்கப்பட்டது, முஸ்னது அபி ஹனீஃபா நூல் பேர். இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹ் வெறுமனே பக்கீஹ் மாத்திரமல்ல, மிகப்பெரிய முஹத்தீஸ். இமாம் அஹமது இப்னு ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலைஹி, இமாம் ஷாஃபி இமாமுடைய மாணவர் அஹமது இப்னு ஹம்பல், நான்கு இமாம்களில் ஒரு இமாம் யாரு? அஹமது இமாம், அஹமது இப்னு ஹம்பல். எனவேதான் அவங்க மதுகப்பு உள்ளவங்களை ஹம்பலின்னு சொல்லுவோம், இமாம் அஹமது இப்னு ஹம்பல். அந்த அஹமது இப்னு ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலைஹி வெறும் பக்கீஹ் மாத்திரமல்ல,
குர்ஆன் ஹதீஸை ஆராய்ந்து சட்டம் சொல்வதற்கு மாத்திரமே தன் காலத்தை அர்ப்பணிக்கவில்லை. மாறாக ஹதீஸ் தான் கேட்ட நபி வரை கேட்ட சனதுடன் கேட்ட அறிவிப்பாளர் தொடருடன் கேட்ட அத்தனை ஹதீஸுகளையும் அவர் தொகுத்து ஒரு நூலா எழுதினார், தன் வாழ்நாள் அர்ப்பணித்தார். அதுதான் இப்ப நம்ம முஸ்னத் அகமதுன்னு சொல்றோம். இதுவெல்லாம் இதுவெல்லாம் புகாரி, முஸ்லிம், அபூதாவு, திருமிதி, நசா, இப்னு மாஜா போன்ற ஆறு பிரபலமான கிதாபுகளுக்கு முன்பாகவே தொகுக்கப்பட்ட நூல்கள். அதற்கு பின்பு வந்த இமாம்கள் மிக முக்கியமான அறிஞர்கள் என்று எடுத்துக்கொண்டால் இமாம் புகாரி எடுத்துக்கொள்ளலாம். உலகமே எல்லாத்துக்கும் பிரபல்யமான ஒரு அறிஞர் ஹதீசு துறை என்று வந்துவிட்டால் அந்த ஹதீசு துறையில மிக பிரபல்யமான ஒரு அறிஞர் இருக்கிறார் என்று சொன்னால் இமாம் புகாரி. இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து பார்த்தோமே ஆனால் மிகவும் ஆச்சரியத்தக்க வாழ்க்கையா இருக்கும். அல்லாஹ் எல்லா வகையிலுமே இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹிலும் மேன்மைப்படுத்தியிருக்கின்றார். இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய அசல் பேர், நம்ம புகாரி புகாரி சொல்றோம், ஆனா அவரோட அசல் பேர் என்ன கேட்டீங்கன்னா முஹம்மது புனு இஸ்மாயில் அபுனி இப்ராஹிம் அபுனி முகீரத்பா. இது அவருடைய வம்சத்துடரோடு சொல்றதா இருந்தா அவருடைய அசல் பேர் முஹம்மது, அவர் வாப்பா பேர் இஸ்மாயில், அவருடைய வாப்பா பேர் இப்ராஹிம், அவருடைய வாப்பா பேர் முகீரா, அவருடைய வாப்பா பேர் பர்திஸ்பா. இதுதான் இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த நசபினுடைய தொடர். அவங்க பிறந்ததிலிருந்து அந்த அதிசயத்தை ஏற்படுத்தவங்க சாதாரணமாக கிடையாது பத்தி இந்த உலகம் தெரியணும். வெறுமனே இமாம் புகாரியை பற்றி மட்டுமே இந்த உலகம் தெரிஞ்சிட்டு இருக்க கூடாது. அவங்க பெற்றவங்க எப்படிப்பட்டவங்க, எந்த அளவுக்கு தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாங்க, எந்த அளவுக்கு அல்லாஹினுடைய நெருக்கத்தை பெறுகிற அளவுக்கு தங்கள் வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாங்க என்பதை வரலாறு எடுத்து பார்த்தா தெரியுது. இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க பிறக்கும் போது சின்ன பிராயத்தில் சிறு பிராயத்தில் இருக்கும்போது கண் பார்வை போயிருச்சுங்க, ரெண்டு கண்ணும் பார்வை போயிருச்சு இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கு. முஹம்மது இப்னு அஹமது அல் ஃபலம் அவங்க சொல்லுவாங்க, அவங்க வாப்பா அவங்க சொல்றாங்க, இந்த வரலாற்றை சொல்றாங்க. ரஹபத் ஐனா முஹம்மது இப்னு இஸ்மாயில் ஃபி சிதரிஹி, முஹம்மது இப்னு இஸ்மாயில் புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவருடைய இரு கண்களின் பார்வையும் அவர் சின்ன பிள்ளையா இருக்கும்போது போயிருச்சு. அவங்க தாயார் வந்து அதிகமாக அழுதாங்க பிள்ளையோட கண்பார்வை போயிருச்சேன்னு, அதிகமாக அழுக அதிகமாக அல்லாட துவா கேட்டுருக்கிறாங்க. வரலாற்றில் வருகிறது ஒரு சமயம் அவங்களுடைய தாயார் தன் கனவிலே நபியுல்லா கலீலுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கனவுல பார்க்கறாங்க. ஃபராத்து வாலிதத்துஹு ஃபில் மனாமி இப்ராஹிம் அல் கலீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். புகாரி இமாமினுடைய தாயார் தன் கனவிலே அல்லாஹினுடைய தூதர் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கனவில் காண்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கனவுல வந்து சொல்றாங்க, யா ஹாதிஹி கத் ரத்தல்லாஹு அலா இப்னிக்கி பஸரஹு லி கஸரத்தி புகாயிக்கி அவ் கஸரத்தி துஆயிக்கி. அவங்க சொன்ன வார்த்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து சுபச்செய்தி சொல்றாங்க கனவுல. என்ன சுபச்செய்தி சொல்றாங்க அப்படின்னா, அல்லாஹு தஆலா உங்கள் பிள்ளைக்கு கண்பார்வையை திரும்ப தந்து விட்டான் அப்படின்னு சொல்றாங்க. கண்பார்வையை தருவான்னு சொல்லல, இரவுல தூக்கத்துல இருக்கும்போது கனவுல அல்லாஹு தஆலா உங்க பிள்ளைக்கு கண்பார்வையை தந்து விட்டான். தந்ததுக்கு என்ன காரணம், நீ கசரத்தி புகாய்க்கு அவ் கசரத்தி துஆய்க்கு, நீங்க அதிகமா அழுது அழுது அல்லாஹ்விடத்தில் நீங்க பிரார்த்தனை செய்தீங்களா இல்லையா, அந்த பிரார்த்தனையின் காரணத்தினால் அந்த அழுகையின் காரணத்தினால் அல்லாஹ் உங்களுடைய பிள்ளைக்கு கண்பார்வையை திரும்ப தந்து விட்டான். காலையில எழுந்து பாக்குறாங்க, காலையில எழுந்து பாக்குறாங்க பிள்ளைய உக்கந்த ரத்தல்லாஹு அழகி பசரகு. வரலாறு பதிவாகிறது அந்த பிள்ளைக்கு, அதாவது இமாம் புகாரி அவர்களுக்கு அல்லாஹ் கண்பார்வையை திரும்ப தந்து விட்டான். இது ஏதோ கட்டுக்கதை கிடையாது. ஏன்னா அறிவிப்பாளர்களை பற்றி ஒரு ஹதீஸு, இது சஹீஹா லைபா முடிவெடுக்கணுமா இல்லையா, முடிவெடுக்கிறான்னு என்ன அளவுகோல், நிறைய அளவுகோல் இருக்கு, அதில் எல்லாரும் புரிய மாதிரி ஒரு தெளிவான ஒரு அளவுகோல் சொல்றனே, அந்த அறிவிப்பாளர் நல்லவரா கெட்டவரா, அவருடைய வாழ்க்கை வரலாறு என்ன, அவர் எந்த காலத்தில் பிறந்தார், எந்த காலத்தில் மரணித்தார், அவருடைய நடவடிக்கை என்ன, அவருடைய வாழ்க்கை வரலாறு என்ன, அவருடைய எத்தனை உஸ்தாத்மார்கள் இருக்கிறாங்க, அவருக்கு எத்தனை மாணவர்கள் இருக்கிறாங்க,
அவருடைய தன்மை என்ன, உண்மை பேசுபவரா பொய் பேசுபவரா, அவருடைய மனன ஆற்றல் என்ன, அது சரியாக இருக்கிறதா அதுல குறைபாடு இருக்கிறதா என்று அறிவிப்பாளர்களை பற்றி நிறைகுறை பார்க்கிறோமா இல்லையா? அறிவிப்பாளர்களை பற்றி நிறைகுறை எதுல பார்ப்போம்? அந்த அறிவிப்பாளர்களுடைய வரலாறை தொகுத்த நம்பகமான நூல்கள், அந்த அறிவிப்பாளர்களுடைய வாழ்க்கைய வரலாறை தொகுத்த நம்பகமான நூல்கள், அந்த நம்பகமான நூல்கள்ல உலகமே ஏற்றுக்கொண்ட மிக பிரபல்யமான அறிஞர்கள் என்று எடுத்துக்கொண்டால் இமாம் ஸஹபி இருக்கிறார். இமாம் ஸஹபி ஒரு நூலை எழுதியிருக்கிறார், சியரு அலாமின் நுபலா, அந்த நூலுக்கு பேரே அதுதான். இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்களும் நூல் பல நூல் தொகுத்திருக்கிறாங்க. இது சார்ந்த இந்த துறையிலேயே பல அறிஞர்கள், நம்பகமான அறிஞர்கள் நூல் தொகுத்திருக்கிறாங்க. அதுல உலகமே ஏற்றுக்கொண்ட, உலகம் முழுவதும் அறிஞர்களுக்கு மத்தியில் பிரபல்யமான ஒரு வரலாற்று ஆசிரியர் யாரு கேட்டா இமாம் ஸஹபி. அந்த இமாம் ஸஹபி அறிவிப்பாளர்களுடைய வாழ்க்கைய வரலாறை பற்றி, நிறைகுறைகளை பற்றி தொகுத்த ஒரு நூல் சியரு ஆலாமி நுபலா. அந்த சியரு ஆலாமி நுபலாவிலே இமாம் புகாரி அஹமத்துல்லாஹியாவுடைய தன்மை என்ன, அவருடைய தரம் என்ன, அவருடைய மனநாற்றல் என்ன, அவருடைய உஸ்தாதர்கள் எத்தனை பேரு, அவருடைய மாணவர்கள் எத்தனை பேரு, அவர் எந்தெந்த ஊர்களுக்கெல்லாம் நாடுகளுக்கெல்லாம் சென்று அவர் ஹதீஸ்களை திரட்டியிருக்கிறார், சேகரித்திருக்கின்றார், அவர் ஹதீஸுக்காக பட்ட கஷ்டங்கள் என்ன, தியாகங்கள் என்ன, இந்த ஹதீஸை சேகரிப்பதற்கும் அதை மரணம் செய்வதற்கும் அவர்கள் பட்ட கஷ்டங்கள் என்னென்ன அனைத்தையும் பதிவு செய்கிறார் இமாம் ஸஹபி. அதுல இமாம் ஸஹபி சியரு ஆலாமி நுபலாவில ஒரு இடத்துல இந்த சம்பவத்தை சொல்றார். இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி சின்ன பிள்ளையா இருக்கும் போது கண்மாறி போய்விட்டது. அவங்க தாயார் அழுது அழுது துவா செய்தார்கள். இரவிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கனவில் கண்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து என்ன செஞ்சாங்க, அல்லாஹ் உங்க பிள்ளைக்கு பாலியை திரும்ப தந்துட்டான், நீங்க அதிகமாக அழுது அழுது துவா செஞ்ச காரணத்தினால காலையில் எழுந்து பார்த்த பொழுது புகாரி இமாம் அவர்களுக்கு கண்பார்வை திரும்ப கிடைத்து விட்டது என்கிற இந்த வரலாற்றை ஏதோ ஒரு கட்டுக்கதை அல்ல, ஹதீஸ்களை அறிஞர்களை பற்றிய வாழ்க்கை வரலாறை தொகுத்து எழுதப்பட்ட பிரபல்யமான அறிஞர் எழுதிய, இமாம் ஸஹபி அவர்கள் எழுதிய சியரு ஆலாமி நுபலாவில் தான் இந்த சம்பவம் பதிவு செய்யப்படுகிறது. அப்படின்னா அவன் வாழ்க்கையை பாருங்கண்ணே, இமாம் புகாரி அவர்கள் மாத்திரமல்ல அவர்களை ஈன்றெடுத்த பெற்றெடுத்த தாயினுடைய அந்த அந்த தன்மையை பாருங்க, எவ்வளவு பெரிய அப்ப வணக்கசாலியா இருந்திருக்கணும். அல்லாஹ்விடத்தில் நம்ம கையெழுந்திரம் துவா கேட்கிறோம், எவ்வளவு துவா கேட்கிறோம், அவங்களும் துவா கேட்டிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் மேல இந்த நல்லடியார்களை, நபிமார்களை, சாலிஹீன்களை கனவு பார்க்கறது சாதாரண விஷயமா? அவங்க அன்றைய காலகட்டத்தில் அல்லாஹினுடைய தூதர் ஹலீலுல்லா, நபியுல்லா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கனவில் பார்க்கிற அளவுக்கு அவனுடைய வாழ்க்கையை தூய்மையாக இருந்தது என்று சொன்னால் எவ்வளவு தூய்மையான ஒரு தாய்க்கு பிறந்தவர்கள் இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அதே போல இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி வாப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர் யார் வாப்பா, யாரும் இஸ்மாயில் வாப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, அவர் மாபெரும் அறிஞர். அவர் அறிஞர் என்பதை இமாம் புகாரியே சொல்றார். இமாம் புகார் ரஹமத்துல்லாஹி வாப்பா இருக்காரா இஸ்மாயில் ரஹமத்துல்லாஹி அலைஹி, அவர் யார்கிட்ட போய் மார்க்கத்தை கத்துக்கிட்டாரு, யார்கிட்ட போய் ஹதீஸ் கேட்டாரு, அதை இமாம் புகார் ரஹமத்துல்லாஹி சொல்கிறார், சமிஅ அபி மின் மாலிக் இப்னி அனஸ், என் தந்தை இமாம் மாலிக் இடத்தில் போய் ஹதீஸ் கேட்டிருக்கிறார். இமாம் மாலிக் எவ்வளவு பெரிய அறிஞர் பாருங்க. இமாம் புகாரியுடைய வாப்பா இஸ்மாயில் ரஹமத்துல்லாஹி அலைஹி யார்கிட்ட போய் மார்க்கத்தை கத்துக்கிறாங்க, இமாம் மாலிக்கிட்ட போய் மார்க்கத்தை கத்துக்கிறாங்க. இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள்ட்ட போய் ஹதீஸை கேட்டு அவங்க பெரிய அறிஞராக மாறி இருக்கிறாங்க என்று சொன்னால் நால்வரும் இமாம்களுடைய தரம் என்ன? இன்னும் சொல்ல போனா இமாம் புகார் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களே தனது ஹதீஸ் சஹீஹ் புகாரியில அவருடைய உஸ்தாதுடைய உஸ்தாது உஸ்தான் பட்டியல் வருமா இல்லையா? அவர்கள் ஹதீஸ் அறிவிச்ச அறிவிப்பாளர்கள் இமாம் புகாரியுடைய உஸ்தாதுமார்களுடைய பட்டியலில் இமாம் மாலிக் இடம்பெறுகிறார். இமாம் மாலிக் இருக்கிறார். புகாரிக்கெல்லாம் முன்னால வாழ்ந்த இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எவ்வளவு பெரிய வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார் மாத்திரமல்ல அதுக்கு முன்னாலேயே முவத்தா தொகுக்கப்பட்டது என்பதற்கு இது சான்று. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்களால் தொகுக்கப்பட்ட முவத்தா மாலிக் அதற்கெல்லாம் முன்னாலே இருந்தது என்பதற்கும் இது சான்று. அடுத்து இமாம் புகாரி ரஹம் இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹியுடைய வாப்பாவுக்கு யார் உஸ்தாது, மாலிக் இமாம் உஸ்தாது, நேரடி உஸ்தாது. புகாரிக்கு பார்த்தீங்கன்னா உஸ்தாதுடைய உஸ்தாதுடைய உஸ்தாது என்று போவோம். வாப்பாவுக்கு நேரடி உஸ்தாது இமாம் மாலிக் ரஹமத்துல்லா. ஒன்னா இன்னொன்னு பாருங்க, அதே இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு அஹமது இப்னு ஹம்பல் உஸ்தாது. நாலு பேரும் இமாம்கள், நாலு பேரும் சொல்றோமா இல்லையா? அதுல ஒரு ஒரு அறிஞர் யாரு, அஹமது இப்னு ஹம்பல். அஹமது இப்னு ஹம்பல் ரஹமத்துல்லாஹி அலைஹி இமாம் புகாரியினுடைய நேரடி உஸ்தாது.
யாரே சொல்ற இமாம் புகாரி சொல்கிறார் தகல்து பக்தாத நான் பக்தாதிற்கு 8 முறை சென்றிருக்கின்றேன் என பல ஊருக்கு அவர் போய் ஹதீஸ் கேட்டிருக்காருங்க எங்க எல்லாம் முஹத்தீஸின் இருக்கிறாங்கன்னு தெரியுதோ எங்க எல்லாம் மார்க்க அறிஞர்கள் இருக்கிறாங்கன்னு தெரியுதோ அந்த பகுதிக்கெல்லாம் இவர் போயிடுவார் போய் அந்த நேரடி அந்த அறிஞரையே சந்திச்சு அவங்கள்ட்ட போய் ஹதீஸ் கேட்டு வந்துருவார் இமாம் புகாரி ரஹமத்துல்லா அவர் சொல்றாரு தகல்து பக்தாத நான் பக்தாதுக்கு ஏறத்தால 8 முறை சென்றிருக்கிறேன் நான் ஒவ்வொரு முறையும் பக்தாதிற்கு செல்லும் பொழுதெல்லாம் உஜாலிசு அஹமத் இப்னு ஹம்பல் அஹமத் இப்னு ஹம்பல் அவங்களுடைய சபையில போய் உட்காருவேங்கிறாங்க எப்ப பக்தாதுக்கு போனாலும் அவங்க சபையில போய் நான் உட்காருவேங்கிறாங்க அவங்க சபையில போய் உட்கார்ந்து அவங்க ஹதீஸை கேட்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க அறிவிக்கக்கூடிய செய்திகளை அவங்க சொல்லக்கூடிய விளக்கங்களை இமாம் புகாரி போய் சபையில உட்கார்ந்து கேட்கறாங்க அப்படின்னு சொன்னா இமாம் புகாரியோட உஸ்தாத் யாரு அஹமத் இப்னு ஹம்பல் சாதாரண உஸ்தாமர்கள்லாம் கிடையாது இன்னும் சொல்ல போனா இமாம் புகாரி ரஹமத்துல்லா காலகட்டத்தில் பெரும் அறிஞர்களுக்கு மத்தியிலே முஹத்தீஸ்களுக்கு மத்தியிலே ஹதீஸ் குறித்து மார்க்கம் குறித்து ஏதாவது ஒரு வழக்கு நடைபெறுமையானால் ஒரு கருத்து முரண்பாடு நிகழுமையானால் அங்க யாரை கூப்பிடுவாங்க கேட்டீங்கன்னா இமாம் புகாரியை கூப்பிடுவாங்க இமாம் புகாரியை கூப்பிடுவாங்க அவர் தீர்ப்பு சொன்னா எல்லாரும் அமைதியாயிடுவாங்க இமாம் புகாரி ரஹமத்துல்லா சொல்றாங்க ஒரு சமயம் நான் ஹுமைதி ரஹமத்துல்லாட்ட போனேன் ஹுமைதி சாதாரண அறிஞர் கிடையாது மாபெரும் முஹத்தீஸ் ஹுமைதி இமாம்ட்ட நான் போனேன் அப்படி நான் ஹுமைதி இமாம்ட்ட நான் போகும்போது எனக்கு வயசு 18 வயசுங்கிறார் வயசு மொத்தம் எவ்வளவுதான் 18 வயசு தான் இமாம் புகாரிக்கு 18 வயசு சிறுவனாக நான் இருந்த பொழுது வாலிபனாக நான் இருந்த பொழுது நான் ஹுமைதி இமாமுடைய மஜ்லிஸுக்கு போறேன் அப்போ ஹுமைதி இமாமுக்கும் இன்னொரு அறிஞருக்கும் இடையில ஒரு ஹதீஸ் குறித்து கருத்து வேறுபாடு இஃதிலாஃபுன் ஃபி ஹதீஸ் ஒரு ஹதீஸ் குறித்து கருத்து வேறுபாடு நடக்குது இப்போ கருத்து வேறுபாடு நடக்குதா நான் அந்த சபைக்கு போன உடனே 18 வயசு தான் எனக்கு நான் போன உடனே இமாம் ஹுமைதி அவர்கள் என்ன பார்த்துட்டாங்க பார்த்த உடனே சொன்னாங்க கத் ஜா அமை யஸ்திலு பைனனா நமக்கு மத்தியில் தீர்ப்பு சொல்லக்கூடிய அளவுக்கு தகுதி பெற்ற ஒரு அறிஞர் இங்கே வந்து விட்டார் யாரு மிகப்பெரிய அறிஞர் ஹுமைதி சொல்றாரு 18 வயசு பிள்ளைய பார்த்து நமக்கு மத்தியில் சரியான தீர்ப்பு சொல்லக்கூடிய மாபெரும் அறிஞர் இங்கே வந்து விட்டார் அவர் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு இமாம் புகாரி ரெண்டு பெரிய அறிஞர்கள் ஹுமைதி இமாமும் இன்னொரு அறிஞரும் எது சம்பந்தமா கருத்து வேறுபாடு கொண்டாங்களோ அந்த ஹதீஸ் அவங்க எடுத்து சொல்றாங்க இமாம் புகாரி சொல்றாரு அறவா அலைய அவர்கள் அந்த பிரச்சனையை என்னிடத்தில் எடுத்து சொன்னார்கள் கலைத்துடில் ஹுமைதி அலாமை யுகாலிபுகு நான் இந்த தீர்ப்பை யாருக்கு கொடுத்தேன்னு சொன்னா ஹுமைதி இமாமுக்கு சாதகமாக தீர்ப்பளித்தேன் ஏன்னா அவர் சொல்றதா சரி அவருக்கு முரண்பட்டு இருந்தவர் வந்து தவறான கருத்துல இருந்திருக்கிறார் தவறான கருத்துனா சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா சில சமயம் ரெண்டு பேரும் முரண்படுவாங்க எப்படி முரண்படுவாங்க இது சுன்னத்தா இது முஸ்தஹப்பா இது சுன்னத்தா இது முபாஹா இது பெரிய முரண்பாடு இந்த முரண்பாடு வர்றதுனால யார் மாற்று கருத்துல இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட குஃபுர் வந்தாலும் கூட முரண்பாடு கிடையாது ஒரு விஷயம் சுன்னத்துங்கிறோம் இன்னொரு விஷயம் அது கூடுமா கூடாதாங்கிறோம் ஆனா சில முரண்பாடு வரும் என்ன மாதிரி முரண்பாடுன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆள் ஒரு கருத்து சொல்றாரு இன்னொரு நேர் மாற்றம் ஒரு கருத்து சொல்றாரு இதுல யார் தவறான கருத்துல இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட குஃபுர் கூட வந்துடும் குஃபுரே வந்துடும் இறை நிராகரிப்பு வந்துடும் அப்ப நிரந்தர நரகம் இங்க விஷயம் என்ன கேட்டீங்கன்னா ஹுமைதி இமாமுக்கும் இன்னொரு அறிஞருக்கும் இடையில கருத்து வேறுபாடு வந்துச்சு அந்த கருத்து வேறுபாடுக்கு நாம போய் தீர்ப்பு சொன்னா புகாரி சொல்றாங்களே புகாரி சொல்லிட்டு சொல்றாங்க உலவு அன்ன முகாலி பஹு அசர்ர அலா கிலாபிஹி தும்ம மாத்த அலா தஅவாஹு ல மாத்த காஃபிரா இமாம் ஹுமைதிக்கு முரண்பட்டு ஒருவர் கருத்து சொன்னாரே அவர் ஒரு கால் அந்த தன் முரண்பட்ட அந்த கருத்திலேயே நிலையாக இருந்து தன்னுடைய அதே பாதத்திலேயே அவர் மரணித்திருப்பாரே ஆனால் அவர் காஃபிராகத்தான் மரணித்திருப்பார் அவர் காஃபிராகத்தான் மரணித்திருப்பார் நான் போய் அந்த தீர்ப்பு சொன்னேன் அவர் தவறு சுட்டி காட்டினேன் அவர்கிட்ட தான் தவறு இருக்குன்னு சொன்னேன் ஹுமைதி இமாமுடைய கருத்து சரின்னு சொன்னேன் அவர் அந்த கருத்தை ஏத்துக்கிட்டாரு இல்லை அப்படின்னு சொன்னா அவர் தான் பிடித்த முயலுக்கு மூணு கால் சொல்லுவாங்க இல்லையா அந்த நிலையில் அவர் இருந்திருந்தாரே ஆனால் அவர் குஃபுர்ல தான் இறந்து போயிருப்பாருங்கிறாங்க இமாம் புகாரி நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா 18 வயசுலயே எவ்வளவு பெரிய தீர்ப்பு சொல்ற அளவுக்கு அல்லாஹ் வச்சிருக்காங்க பாருங்க இன்னும் சொல்ல போனா ஆச்சரியமா இருக்குங்க இமாம் புகாரியினுடைய உஸ்தாத் அப்துல்லா இப்னு முனீர் ரஹமத்துல்லா இமாம் புகாரி உஸ்தாத் யாரு அப்துல்லா இப்னு முனீர் ரஹமத்துல்லா நான் சொல்ற இந்த செய்தி யார் அறிவிக்கிறாங்க கேட்டீங்கன்னா முஹம்மது அல் ஃபிரபிரி ரஹமத்துல்லாஹி அலைஹி இமாம் புகாரியுடைய மாணவர்கள் இவங்கெல்லாம் அவங்க வாழ்ந்த காலகட்டத்திலே வாழ்ந்தவங்க முஹம்மது அல் ஃபிரபிரி ரஹமத்துல்லா சொல்றாங்க நான்
அப்துல்லாஹி இப்னு முனீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிவர்களின் கண்ணால் கண்டேன். அவர் இமாம் புகாரி சபையில போய் உட்கார்ந்து இமாம் புகாரி அதிகரிக்கும் போது இவர் மாணவர் உட்கார்ந்து அதிகரித்து இருப்பாராம். அவர் உஸ்தாது, இமாம் புகாரிக்கு உஸ்தாதுங்க. அவர் இமாம் புகாரோட சபையில வந்து உட்கார்ந்து இமாம் புகாரி அதிக செல்விச்சா மாணவர்கள் அதிக செலுத்துவாங்களா இல்லையா, அந்த மாதிரி அவர் அதிக செலுத்திட்டு இருந்தாரு. அது மட்டும் கிடையாது, இந்த செய்தியை அறிவிக்கிற முகமது பிரபரி சொல்றாங்க, நான் யார் தெரியுமா, முகமது இப்னு இஸ்மாயில் புகாரிக்கு மாணவன் அப்படிம்பாங்க, உஸ்தாது சொல்லுவாங்களாங்க. நான் யார் தெரியுமா, புகாரிக்கு உஸ்தாது அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா, நானே புகாரி இமாமுக்கு மாணவர் தாங்க அப்படிம்பாராம். இந்த செய்தியை, இந்த சம்பவத்தை இமாம் ஜஹபி அவர்கள் சேரு ஆலாமி நிபுணாவில் பதிவு செஞ்சுட்டு ஆச்சரியத்தோடு சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே அப்துல்லா இப்னு முனீர் இருக்கிறாரு, அவர் இமாம் புகாரிக்கு உஸ்தாது மாத்திரம் அல்ல, இமாம் புகாரி அவர்கள் அப்துல்லா இப்னு முனீரிடமிருந்து தான் உஸ்தாதிடமிருந்து அறிவித்த பல ஹதீஸ்கள் சஹீஹ் புகாரில் இருக்குது. யார் இமாம் ஜஹபி சொல்றாரு, வகத ரவல் புகாரி அஹாதீஸ் ஃபீ ஸஹீஹி அன் அப்துல்லா இப்னு முனீர். இந்த அப்துல்லா இப்னு முனீர் இருக்கிறாரே, புகாரி இமாமுக்கு நான் மாணவன் பணிவா சொன்னாரே, அந்த அப்துல்லா இப்னு முனீர் நீங்க வரலாற்றை எடுத்து பார்த்தீர்களேயானால் அவர்கிட்ட இருந்து பல ஹதீஸ்களை இமாம் புகாரி சஹீஹ் புகாரில் அறிவிச்சிருக்கிறார். ஆச்சரியத்தோடு சொல்றாரு, அப்துல்லா இப்னு முனீருக்கு வயசும் அதிகமா, இவங்க எல்லாம் எந்த மாதிரி வயசுல உள்ளவங்க கேட்டீங்கன்னா அஹமது இப்னு ஹம்பல் போன்றவங்க காலகட்டம், அவங்க அவங்க தரத்துல உள்ளவங்க. அது கூடுதலா இமாம் ஜஹபி ஒரு பதிவை செய்யறாரு, ஓ தூஃபிய ஹுவ வல் இமாம் அஹமது ஃபி சனத்தின், இமாம் புகாரோட உஸ்தாத் அப்துல்லா இப்னு முனீர் இருக்கின்றாரே, அவரும் அஹமது இப்னு ஹம்பல் ரஹமத்துல்லா இருக்கிறாங்களே, அவங்களும் ஒரே வருஷத்துல ஒஃபாத் ஆனவங்க, ஒரே வருஷத்துல ஒஃபாத் ஆனவங்க. அப்ப எவ்வளவு வயசுல மூத்தவங்க, வயதில் மூத்தவர்கள் கூட இமாம் புகாரிக்கு உஸ்தாதுமார்களாக இருந்தவர்கள் கூட இமாம் புகாரியினுடைய அந்த ஹதீஸினுடைய நுண்ணறிவை கண்டு, அந்த மனித ஆற்றலை கண்டு, அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய அந்த மிகப்பெரிய அந்த மார்க்க தீர்ப்பு வழங்கக்கூடிய ஆற்றலை கண்டு அவர்களே மெய்சி நிறுத்து போய், உண்மையிலேயே நாம் இவருக்கு உஸ்தாது சொல்ல முடியாது, நம்ம தான் அவருக்கு மாணவர்னு சொல்லணும் அப்படின்னு தன் வாயால் ஒப்புக்கொண்டாங்க. அவ்வளவு பெரிய ஒரு ஆற்றலை அல்லாஹ் சுபஹான ஹூ தஆலா இது போன்ற அறிஞர்களுக்கு வழங்கி அவர்களின் மூலமாக ஹதீஸை அல்லாஹ் பாதுகாத்திருக்கின்றான். பார்க்கலாம், இமாம் முஹம்மது இப்னு அபி ஹாத்திம், உங்களை யார் கேட்டீங்கன்னா இமாம் புகாரியினுடைய மாணவர், அவனுடைய பணியாளர் காதிம் முஹம்மது இப்னு அபி ஹாத்திம். முஹம்மது இப்னு அபி ஹாத்திம் சொல்லுவாங்க, ஒரு சமயம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, இமாம் புகாரி வந்து பல்க் என்கிற ஒரு ஊருக்கு போறாங்க, பல்க் என்கிற பகுதி, அந்த பகுதிக்கு போன உடனே அங்குள்ள மக்கள் இமாம் புகாரிட்ட வந்துட்டாங்க. வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க யாரிடத்துல இருந்தெல்லாம் ஹதீஸை கேட்டு ஹதீஸ் அறிவிச்சிருக்கீங்களோ அந்த ஆள் பேரை ஃபுல்லா வரிசையை சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னாங்க. நம்ம ஆயிரக்கணக்கான பேர்த்த ஹதீஸை கேட்டு வச்சிருக்கோம்னு வைங்களேன், நமக்கு ஆயிரக்கணக்கான உஸ்தாதுமார்கள் இருக்காங்கன்னு வைங்களேன், திடீர்னு ஒரு ஆள் வந்து கேட்கிறாரு, ஒரே சபையில ஆயிரம் பேர் யாவது வருமா? இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாரு, பம்ப்ளைத்து அல்ப ஹதீஸின் அல்பி ரஜுலின் மிம்மன் கத்தபுத்து அணுகும் அப்படின்னாங்க. அவர் கேட்டாரா இல்லையா, பல்குங்கிற பகுதிக்கு தான் நான் போனேன், அங்கு உள்ள மக்கள்லாம் வந்து நீங்க யார்கிட்ட இருந்து ஹதீஸை எழுதி வைப்பீங்களோ அந்த மாதிரி நபர்கள் ஒரு ஆயிரமே கூட சொல்லல, யார்கிட்டெல்லாம் ஹதீஸை கேட்டு எழுதிக்கீங்க எல்லா பேரையும் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அந்த நேரத்தில் இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எத்தனை பேர்த்து ஹதீஸ் கேட்டுருக்காங்க, 1000 பேர்த்து ஹதீஸ் கேட்டுருக்காங்க. அப்படி சொல்ல போனா ஹதீசு துறையில் அவருக்கு 1000 உஸ்தாதுமார்கள். இப்போ நமக்குன்னா உஸ்தாத் எண்ணிடலாம், 1, 2, 3 எண்ணிடலாம், 1000 உஸ்தாது சொல்றாங்க. 1000 உஸ்தாதுமார்கள் அறிவித்த ஒவ்வொரு அறிவிப்பாளர்கிட்ட இருந்தும் ஒவ்வொரு ஹதீசன் அறிவிச்சு சொல்றாரு, பேரை மட்டும் சொல்லல, அவங்க சொன்ன ஹதீசை சேர்த்து சொன்னேங்கிறார். அப்ப என்ன, 1000 உஸ்தாதுமார்களுடைய பெயர், அந்த 1000 உஸ்தாதுமார்கள் அறிவித்த ஹதீஸ் மொத்தம் 1000 ஹதீஸ் அவர் சொல்றாரு ஒரே சபையில. கேட்ட உடனே சொல்றாரு, எழுதி வச்சு பார்த்து நான் சொல்றேன்னு சொல்லல, வீட்டில் கிதாப் இருக்கு கிதாபை எடுத்து பார்த்துருக்கு சொல்றேன் சொல்லல, அதே சபையிலேயே இமாம் புகாரி சொல்கிறார், நான் யார்கிட்ட எழுதி கேட்குறீங்களா, வரிசை பட்டியல் போடுறார் 1000 பேரை. நீங்கள் பேர் மட்டும் தானே கேட்டீங்க, அவங்க அறிவிச்ச ஹதீஸ் ஏராளம் ஒவ்வொன்றும் சொல்றேன் கவனிங்க, ஒவ்வொரு ஆள்கிட்டருந்து ஒவ்வொரு ஹதீஸ் அறிவிக்கிறார் இமாம் புகார் ரஹமத்துல்லாஹி அலைஹி. இது அவருடைய நேரடி மாணவர் முஹம்மது இப்னு அபி ஹாத்திம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்களே சொல்றாங்க. சுலைம் இப்னு முஜாஹித் ரஹமத்துல்லாங்க, சுலைம் இப்னு முஜாஹித் அவங்க சொல்றாங்க, ஒரு சமயம் நான் வந்து முஹம்மது இப்னு சலாம் என்கிற அறிஞர் சபைக்கு போனேன். அப்படி போகும்போது அந்த முஹம்மது இப்னு சலாம் என்னை பார்த்து சொன்னாரு,
லவ் ஜீத்த கபுலு எப்ப நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தா ல ரஐத சபியன் யஹஃபது 70 அல்ஃப ஹதீஸ் 70000 ஹதீஸை மரணம் செய்த ஒரு சிறுவரை நீ பார்த்திருக்கலாமே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தா 70000 ஹதீஸ்களை மரணம் செய்த ஒரு சிறுவருங்க இருந்தார் அவரை பார்த்திருக்கலாமே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் போயிட்டாரு இப்போ வந்து நிக்கிறியாப்பா அப்படின்னு முகமது இப்னு சலாம் ரஹமத்துல்லா சுலைம் கிட்ட சொல்றாரு உடனே சுலைம் அவருக்கு கவலையா போச்சு என்னடா இது 70000 ஹதீஸ் மரணம் செஞ்சிருக்காங்களா அது சின்ன பிள்ளையா அவர் பார்த்தே ஆகணுமே சுலைம் சொல்றாங்க உடனே நான் அந்த அந்த மனிதரை அந்த சிறுவரை தேடி வெளியே ஓடுறேன் பார்த்தா ஒரு ஆள் போயிட்டு இருக்கிறாரு சின்ன பையன் நேரம் அவரை போய் பிடிச்சிட்டேன் பிடிச்ச அந்த நபத்தை நான் கேட்கிறேன் அந்த அல்லதி தகூலு இன்னி அஹபது சபீன் அல்ஃபி ஹதீஸ் நான் 70000 ஹதீஸ்களை மரணம் செய்தேன் என்று நீங்க சொன்ன நீங்க தான் சொல்றீங்களோ அந்த சிறுவர் நீங்க தானா இமாம் புகாரி கேட்கிறாரு அது யார் இந்த சிறுவர் இமாம் புகாரி அதுக்கு இமாம் புகாரி பதில் சொல்றாங்க பாருங்களேன் 70000 ஹதீஸ் தானே நாம் ஆமா 70000 ஹதீஸை மட்டும் மனப்பாடம் செய்யல வாக்கு சார் அதுக்கும் அதிகமான ஹதீஸை மனப்பாடம் செஞ்சிருக்க அப்படின்னா சிறுவராக இருக்கும் போதே அவர் 70000 ஆச்சரியப்பட்டுட்டாரு ஆனா இமாம் புகாரி சொல்றாங்க 70000 மட்டும் அல்ல 70000க்கும் மேற்பட்ட ஹதீஸை நான் மரணம் செஞ்சிருக்கிறேன் அதோட அவர் நிறுத்தல அதை விட பேராச்சரியமான ஒரு செய்தியை சொல்றாரு ஒலா அஜீஉக பி ஹதீஸின் மின ஸஹாபத்தி வ தாபிஈன் ஒரு சஹாபி அறிவித்த ஹதீஸ் இப்ப உனக்கு சொல்றதா இருந்தா அல்லது ஒரு தாபி அறிவித்த ஹதீஸ் இப்ப உனக்கு சொல்றதா இருந்தா அந்த ஹதீஸ் மட்டும் நான் சொல்ல மாட்டேன் எனக்கு எந்த அளவுக்கு தெரியும் தெரியுமா இல்ல அர்ரத்துக்க மௌலிதா அக்கதரிஹிம் ஓ வஃபாத்திஹிம் ஓ மசாக்கினகும் இமாம் புகாரி சொல்றாங்க அந்த ஹதீஸை அறிவித்த அந்த சஹாபியினுடைய பிறப்பை பத்தி நான் பேசுவேன் எந்த எந்த காலத்துல பிறந்தாங்க அவங்க எந்த எந்த காலத்துல மரணிச்சாங்க அவங்க எந்தெந்த பகுதிகளில் எல்லாம் வசிச்சாங்க என்று அவங்க வரலாறு கூட எனக்கு தெரியும் அப்படின்னாங்க ஹதீஸை மரணம் செஞ்சதுக்கு அவர் ஆச்சரியப்படுறாரு ஆனா இமாம் புகாரி சொல்றாங்க நான் ஹதீஸை மட்டும் மனப்பாடம் செய்யல அந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்களுடைய வரலாறையும் சேர்த்தே நான் மரணம் செய்திருக்கிறேன் இப்ப கேட்டால் என்ன சொல்ல முடியுங்கிறாங்க யாரை கேட்டாலும் சொல்லுவேங்கிறாங்க இமாம் புகார் ரஹமத்துல்லா அதனால தான் இமாம் இமாம் புகார் ரஹமத்துல்லா அந்தந்த வயசுல அவங்க 8000 ஹதீஸ் மனப்பாடம் செஞ்சிருந்தாங்க மக்களுக்கு மத்தியில் பிரபலியம் அது அந்தந்த வயசுல சிறுவருக்கு பரவும் இமாம் புகாரி பெரிய ஆளாக ஆன பிறகு எவ்வளோ ஹதீஸ் மனப்பாடம் செஞ்சிருப்பாரு சின்ன பிள்ளையா இருக்கும் போதே 10000 20000 70000 போயிட்டு இருக்குது அவர் பெரிய ஆளாக ஆன பிறகு எத்தனை ஹதீஸ் மனப்பாடம் செஞ்சிருப்பாங்க அதை இமாம் புகாரியே சொல்கிறார்கள் அஹ்ஃபது மிஅத் அல்ஃபி ஹதீஸின் ஸஹீஹின் நான் 100000 சஹீஹான ஹதீஸை மரணம் செய்திருக்கின்றேன் நம்மெல்லாம் ஒரு ஹதீஸை மனப்பாடம் பண்ணே கஷ்டப்பட்டு இருக்கிறோம் அது என்ன சொல்றாரு 100000 சஹீஹான ஹதீஸை நான் மரணம் செய்திருக்கிறேன் சஹீஹ் அல்லாத ஹதீஸை எடுத்துக்கொண்டால் 200000 ஹதீஸை நான் மரணம் செய்திருக்கின்றேன் அவள் லட்சம் நான் மனப்பாடம் செஞ்சிருக்கேங்கிறாங்க இமாம் புகார் ரஹமத்துல்லாஹி அலைஹி அப்படின்னு சொன்னா அல்லாஹு தாலா இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களை எதுக்காகவே படைச்ச மாதிரி தெரியுது ஹதீஸுக்காகவே படைச்ச மாதிரி தெரியுது தெரியுதா இல்லையா அதைத்தான் அன்றைய காலகட்டத்தில் உள்ள அறிஞர் அபு அம்மார் ரஹமத்துல்லாஹி அலைஹி இமாம் புகாரியுடைய வரலாறை பற்றி எடுத்து சொல்லி இமாம் புகாரியை புகழும் போது அவங்க சொல்லுவாங்களாம் லா அலமு அன்னி ராயித்து மிசலகு என் வாழ்நாளில் புகாரியை போன்ற ஒரு மனிதனை நான் கண்டதில்லை அடுத்து சொல்றாரு கண்ணகுலம் யுகுலக்கு இல்லாளில் ஹதீஸ் அவர் ஹதீஸுக்காகவே படைக்கப்பட்டதை போன்றிருக்கிறதே ஹதீஸை பாதுகாப்பதற்காகவே அல்லாஹ் அவரை படைத்ததை போன்றிருக்கிறதே என்று அபு அம்மார் அல் ஹுசைன் இப்னு ஹுரைஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி இமாம் புகாரியை பற்றி அவர்கள் பேசும்போது சொல்வாங்களாம் அந்த ஹதீஸை பாதுகாக்கிறதுக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட அறிஞர்கள் தேர்வு செய்யற பாருங்க இன்னொரு ஆச்சரியம் என்ன கேட்டீங்கன்னா இந்த அஹமது இப்னு ஹம்தூன் அப்படின்னு ஒரு அறிஞர் அவர் சொல்றாரு ஒரு சமயம் நான் புகாரி அவர்களை ஒரு ஜனாசால அதை கலந்து கொண்டு பார்த்தேன் ஒரு ஜனாசால அப்போ அந்த ஜனாசாவுக்கு முகம்மது இப்னு யஹ்யான்னு ஒரு அறிஞர் வந்திருந்தார் அந்த ஜனாசால இந்த முகம்மது இப்னு யஹ்யா ஜனாசாவுக்கு வந்த இடத்துல இமாம் புகாரி இடத்துல கேள்வி கேட்டார் இந்த கேள்வினா சாதாரண கேள்வி கிடையாது ஒரு அறிவிப்பாளர் வராமங்களே அந்த அறிவிப்பாளர்களுக்கு எத்தனை பெயர்கள் அவளுக்கு எத்தனை புனை பெயர்கள் ஹதீஸ் இந்த ஒரு ஹதீஸ் இருந்துச்சுன்னா அந்த ஹதீஸ் எதன் காரணத்தினால் இது பலவீனமாக ஆகுது இப்படி பல கேள்வி ஒரே சபையில் அப்போ எத்தனை பெயர்கள் கேட்கப்பட்டதோ ஒரு அறிவிப்பாளர்களை பற்றி எத்தனை புண்ணு குன்யத்து புனை பெயர்கள் கேட்கப்பட்டதோ
எத்தனை இல்லத்துகள் காரணங்கள், ஒரு ஹதீஸ் பலவீனம் அடைவதற்கு மறைமுகமான காரணங்கள் எத்தனை இருக்கிறது, எதையெல்லாம் கேட்கப்பட்டதோ அது அனைத்திற்கும் அவர் உடனடியாக விடை சொன்னார். எப்படி விடை சொன்னார் அப்படின்னு சொன்னா, இந்த வில்லில் இருந்து அம்பு வேகமா பாஞ்சு போகும் பாத்தீங்களா, அந்த மாதிரி சொன்னாங்களாம். இப்ப அன்றைய காலகட்ட மக்களுக்கு வில்லு அம்பு டக்குன்னு புரிஞ்சிடும். அடுத்து கூடுதலா இன்னொன்னு சொல்றாரு, இப்ப உள்ள மக்கள் புரியணுமா இல்லையா, அதுக்காண்டி அவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, கண்ணகு எக்கரவு குல்ஹு அல்லாஹு அஹது. இந்த குல்ஹு அல்லாஹது நம்மகிட்ட ஒரு ஆள் கேள்வி கேட்கிறார், குல்ஹு அல்லாஹது ஓது, யோசிப்பம்மா, குல்ஹு அல்லாஹ் அஹது சூறாவை ஓதுங்கன்னா யோசிப்பம்மா, யோசிக்க மாட்டோம் தானே, வேகமா ஓதுன்னு எவ்வளவு ஸ்பீடா ஓதுவோம், தடுமாறாம. குல்ஹு அல்லாஹ் அஹது சூறாவை ஓதுற மாதிரி அவர் அவ்வளவு வேகமாக பதில் சொல்கிறார். இமாம் புகாரி ரஹமத்துல்லா ஜனாசாவுக்கு வந்த இடத்துல என்ன கேள்வி கேட்பாங்க, யாரை பத்தி கேள்வி கேட்பாங்க என்று எந்த முன் ஏற்பாடும் இல்லாமல் வந்து நிற்கின்றார். அந்த இடத்துல அறிவிப்பாளர்களை பற்றி, அவங்க பெயர்களை பற்றி, அவங்க எத்தனை புனை பெயர்கள், ஒரே ஆளுக்கு பல புனை பெயர்கள் இருக்கும், அத்தனை புனை பெயர்களை பற்றி கேட்கின்ற பொழுது ஒரு ஹதீசுடைய பலவீனம் அடைவதற்கு மறைமுகமான காரணங்கள், இந்த ஹதீஸ்ல என்ன இருக்கு, இந்த ஹதீஸ்ல என்ன இருக்கு என்று அவர் ஹதீஸை எடுத்து குறித்து மறைமுகமான காரணங்களை கேட்கின்ற பொழுது உடனுக்குடன் குல்ஹு அல்லாஹ் சூரா ஓதுற மாதிரி அவர் பதில் சொல்கிறாரே. ஆனால் அப்போ அன்றைய காலத்தை அறிஞ்சு சொன்னது கரெக்டு தானே, அல்லாஹு தஆலா அவரை ஹதீஸை பாதுகாப்பதற்காகவே படைத்ததை போன்று இருக்கிறது, அதனால தான் உலக மக்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள். பொதுவாக உலகத்தில் வந்து இவ்வளவு உயர்ந்த ஒரு தன்மையில் ஒரு சிறந்த ஒரு அந்தஸ்தில் அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த அந்த சங்கையில் வாழும்போது சில பொறாமைக்காரங்களும் இருப்பாங்க. இமாம் புகாரிக்கு அந்த மாதிரி கடைசி காலகட்டத்தில் நிறைய பொறாமைக்காரங்கள் வந்துட்டாங்க, அவங்க எதிராக நிறைய சூழ்ச்சி செஞ்சாங்க, பேச ஆரம்பித்தாங்க, ரொம்ப மன வருத்தப்பட்டாங்க. இமாம் புகாரி அது நீண்ட வரலாறு நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். இமாம் புகார் எந்த அளவுக்குன்னா, இமாம் புகாரி அவர்கள் வஃபாத்தாகி கபூரில் அடக்கம் செய்யப்பட்டாங்களே இல்லையா, கபூரில் அடக்கம் செய்யப்பட்ட உடனே பல காலங்களாக பல நாட்களாக கபூர்ல இருந்து கஸ்தூரியை விடவும் நறுமணம் கபூர்ல இருந்து வீச ஆரம்பிச்சான், நறுமணம் பல நாளா. மக்கள்லாம் ஆச்சரியத்தோடு வந்து கூட்டம் கூட்டமா வருவாங்களாம், வந்து வந்து பார்த்துட்டு போவாங்களாம். இன்னும் சொல்ல போனா அந்த கபூர்ல இருக்க மண்ணெல்லாம் அள்ளிட்டு போவாங்க, கஸ்தூரி வாட வருது கஸ்தூரி வந்து அள்ளிட்டு போவாங்களாம். இமாம் ரஹபி அவர்கள் சேர் ஆலாம் என்று குறிப்பிடுறாங்க, நீண்ட வரலாறு சொல்றேன். அதுல இமாம் புகாரி அவர்கள் மரணித்திற்கு பிறகு அவங்க கபூருக்கு நேரம் வான வரைக்கும் வெளிச்சம் இருந்துச்சான், ஒரு நேர் கோடு மாதிரி வெளிச்சம் வந்துச்சான், பிரகாசம். அவங்க கபூருடைய மணல் அப்படி எப்படி மணக்குது, கஸ்தூரியை விடவும் மிகப்பெரிய அளவுக்கு நறுமணம். இதையெல்லாம் பார்த்து பல மக்கள் நேராக வந்து கண் கூட பார்த்துட்டு போறாங்க, மண் அள்ளிட்டு ஓடுறாங்க, இவ்வளவு பெரிய சிறப்பு அல்ல இவங்க வணங்கியிருக்கானேன்னு சொல்லி. இதை கேள்விப்பட்ட இமாம் புகாரி இமாமனுடைய எதிர செயல்பட்டாங்க பாத்தீங்களா, அவங்க மரணத்திற்கு பிறகு அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த அந்த மிகப்பெரிய கண்ணியத்தை பார்த்து பயந்து போய் நேரடியாக கபூருக்கு பக்கத்திலே வந்து நின்று அவங்க தௌபா செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி இமாம் ஜஹபி அலாமி நுபலால பதிவு செய்றாங்க. வாழும் போது மனமாகவே வாழ்ந்தார்கள், மரணித்த பிறகும் மனமாகவே இருந்தார்கள் என்பது அவங்களுடைய வரலாறு. இந்த அளவுக்கு அவர்கள் வந்து குரானை பாதுகாப்பதற்கு, நபியினுடைய சுன்னாவை பாதுகாப்பதற்கு தங்கள் வாழ்நாள் முழுவதையுமே, மரணிக்கிறதுக்கு முன்னாடி வர தன் வாழ்நாள் முழுவதையுமே, இமாம் புகார் ரஹமத்துல்லாஹ் என்பது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நம் ஊர்களில் இமாம் புகார் சயில் புகாரி படிக்கிற பலம் இருக்கின்ற காரணத்தினால் இமாம் புகாரியை பற்றி என்ன நமக்கு தெரியணுமா இல்லையா, அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க தெரியுமே. ஒரு அதிசி படிக்கும் போது உட்கார்ந்து கேட்கறதுக்கு ரெண்டு பேர் மூணு பேர் இருக்கக்கூடாது, அவரை வாழ்நாள் ஃபுல்லுமே அறுப்ப ஏறத்தால 16 ஆண்டு காலங்கள், நல்ல கவனிங்க, ஏறத்தால 16 ஆண்டு காலங்கள் சஹீஹ் புகாரியை தொகுப்பதற்காக அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. 16 வருஷங்க இந்த உம்மத்திற்கு பெரிய சொத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அப்ப அந்த ஹதீஸை நம்ம வந்து எவ்வளவு பெரிய புனிதமானது, அந்த தொகுத்த அறிஞர் எவ்வளவு புனிதமானது என்பதை நாம் உள்வாங்க வேண்டும். ஹதீஸ்களை நாம் படிப்பதற்குள்ள ஆர்வம் வர வேண்டும். இமாம் புகாரி போன்ற பெரும்பெரும் அறிஞர்கள் தொகுத்த அந்த ஹதீஸ்கள் ஹதீஸ் நூலாகவே ஏற்றில் மட்டும் இல்லாமல் அதை படித்து அதனுடைய விளக்கத்தை அறிஞர்கள் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திலே இது போன்ற அறிஞர்களுடைய வரலாறை, ஹதீஸ்களை பாதுகாத்த நல்லடியார்களுடைய வரலாறை நமக்கு நினைவூட்டுகிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களை அதிகம் படிக்கக்கூடிய ஆர்வத்தை நமக்கு தருவானாக. பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸை அறிஞர்களின் வழிகாட்டுதலின் அடிப்படையில் அதற்குண்டான விளக்கத்தை விளங்கி மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னாவின் அடிப்படையில் வாழ்வதற்குண்டான நல்ல சூழலை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவானாக. பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக பின்பற்றி வாழக்கூடிய நல்ல நசீபையும் அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்து அருள்வானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين.